ஹாய், ஹலோ எவ்ரிவன், ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ஒவ்வொரு மந்த்தும் வந்து ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். பாஸ்ட் ஒரு 2 to 3 மந்த்தாக அதை நான் போஸ்ட் பண்ணல, பிகாஸ் மார்க்கெட்டுடைய ஓவர் வேல்யூவேஷனால 18,300-18,400லேருந்து மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு கரெக்ஷன் வரும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இப்போ ரைட் நோ இந்த கரெக்ஷன் முடிஞ்சு ஒரு கன்சால்டேஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த கன்சால்டேஷன் திருப்பியும் இந்த ரேலி கண்டினியூ ஆகலாம். இப்போது இந்த மந்தில் இருந்து ஸ்விங் ட்ரேடிங் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு 4 to 5 ஸ்டாக்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் நம்ம பார்க்குறது வந்து எல்என்டி. எல்என்டி வந்து பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட 2020லேருந்தே இந்த ட்ரெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டாக இருக்குது. நான் மந்த்லி ட்ரெண்ட் வைஸாக வந்து ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட் திங் இஸ் மந்த்லி ட்ரெண்ட் இஸ் புல்லிஷ். ஸோ கிளியர் ஷைன் புல்லிஷாக இருக்கு. ஓகே, புல்லிஷில் நம்ம ஆல்ரெடி இப்போ வந்து பார்த்துருந்தோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப்போர்ட் எடுத்திருக்கு. அண்ட் இதை வந்து நீங்கள் வீக்லியில் வச்சு பார்த்தீங்கன்னா கிளியராக சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ எல்என்டி வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்ததுன்னா நெக்ஸ்ட் இதனுடைய அப்சைட் மொமெண்டம் எவ்வளோ தூரம் இருக்கும்? 2000, இந்த இடத்துல 2175, இது வரைக்கும் அப்சைடில் போகலாம். இந்த சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1800 வரைக்குமே ஸ்ட்ராங்கான சப்போர்ட். ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் ட்ரெண்ட் லைன் நியர்பையில் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இருக்கும்போது வி கேன் அக்யூமுலேட். அண்டு அதனுடைய டார்கெட் நெக்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் வந்து மினிமம் எக்ஸ்டென்ஷன் 2175 வரைக்கும் இது எக்ஸ்டென்ஷன் அப்சைடில் போகலாம். செகண்ட் வந்து, ஸோ பிஃபோர் தட் ஒன் அனௌன்ஸ்மெண்ட், இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய கேபிட்டலுங்கிறது தான் நம்மளுடைய மெயின் திங். கேபிட்டல் லாஸ் பண்ணிட்டு நம்ம வந்து வேடிக்கை பார்த்து ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் திங், ட்ரேட் என்ன தான் பண்ணால் கூட நம்ம கேபிட்டலை ப்ரொடக்ட் பண்ணணும். ஸோ 60-day ட்ரேடிங் கான்டெஸ்ட்டுங்கிறது வந்து அதுக்காக தான் கொண்டு வரப்பட்டது. 60 days ட்ரேட் பண்ணி நீங்கள் ப்ராஃபிட் எடுத்து காமிக்கணும். என்னோடய ஸ்டூடெண்ட் மிஸ்டர் பாஸ்கர் அப்படின்றவர் 60-day ட்ரேடிங் கான்டெஸ்ட்டில் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணி அதில் வின் பண்ணியிருக்காங்க. இந்த சேனல் வழியாக நான் ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து அதாவது நம்ம ட்ரேடிங்கிறது வந்து ஒரு கன்சிஸ்டன்ஸ் ப்ராஃபிட் மேக் பண்ணணும். ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான், ரைட்? எஸ்எம்எஸ் லைஃப் சயின்ஸ், இந்த ஸ்டாக் வந்து நான் வீக்லி டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸு இங்கே சப்போர்ட் ஆகி ப்ரைஸ் மேலே ரைஸ் ஆகிருக்கு. ஓகே, ஒன்று. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் அனாலிசிஸ் படி ட்ரெண்ட் லைன் அனாலிசிஸ் படி கிளியராக இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்திருக்கு பாருங்கள். ஓகே, செகண்ட். தேர்ட் ஒன் இஸ் மார்க்கெட்டுடைய அந்த ரியாக்ஷன் வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு வேவ் இங்கே வந்து ஒரு கரெக்ஷன் கொடுத்து அகெயின் ஒரு ஹை கொடுத்துருக்கு, திரும்பவும் அகெயின் ஒரு ஹை, திரும்பவும் அகெயின் இது இந்த ப்ரைஸினுடைய மூமெண்ட் வந்து மினிமம் எவ்வளோ தூரம் வரைக்கும் போகும்? இந்த லெவல் வரைக்காவது போய்டும். அதாவது 1000 வரைக்குமாவது இது அப்சைடில் மினிமம் போகும். அண்ட் வி கேன் எக்ஸ்பெக்ட் லாங் டேர்மில் ஒரு பொசிஷனலாக எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா 6 to 7 months பொசிஷனலாக எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் ஃபர்தராக நியூ ஹையை க்ரியேட் பண்ணதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இது எப்படி போடணும் அப்படின்னா இந்த டாப் டு டாப் வந்து கனெக்ட் பண்ணுங்க. மினிமம் எவ்வளோ தூரம் வரைக்கும்? இதனுடைய ரீஜன் வரைக்கும் 1145 வரைக்கும் அப்சைடில் வி கேன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரி, இப்போ நாம் இந்த இடத்துல எடுத்திருக்கோம். சப்போஸ் இதுக்கு வந்து மார்க்கெட் கீழே இறங்குச்சுன்னா என்ன பண்ணும்? வெரி ஸ்மால் ஸ்டாப் லாஸ் தான். இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த 575 இந்த ரீஜனை டச் பண்ணிச்சுனாலே நம்ம லாஸ்ன்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். பிகாஸ் இதுக்கு ரீசெண்டான சப்போர்ட் வந்து இதுதான். இந்த இடத்துல வந்து டச் பண்ணிச்சு, சப்போஸ் நமக்கு அகெயின் ஸ்டாப் போச்சு அப்படின்னா அதுலேருந்து வெளியில் வந்துடணும். இது ஜஸ்ட் என்னுடைய இன்ஃபார்ம் தான், டிசிஷன் எடுக்கிறது உங்களுடைய விருப்பம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து பிரகாஷ் ஸ்டீலேஜ். இந்த ஸ்டாக் வந்து ஒரு பென்னி ஸ்டாக். இதனுடைய வேல்யூ வந்து ப்ரைஸ் வந்து 7 rupees 65 paise இருக்குது. பென்னி ஸ்டாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா
இதுவும் கிளியரான ஒரு அப் ட்ரெண்ட்ல தான் பிரைஸ் போயிட்டு இருக்கு. ஓகே, கிளியரான அப் ட்ரெண்ட்ல சப்போர்ட் எடுத்திருக்கு பாருங்க இந்த இடத்துல. அதே நேரம் இதனுடைய ட்ரெண்ட் மூமெண்ட் ஒவ்வொரு டைம் கரெக்ட் ஆகும் போதும் ஒரு நியூ ஹை வந்து கிரியேட் ஆகுது. சரி, இந்த இடத்துல பிரைஸ் இந்த வேவ்க்கான கரெக்ஷன் கொடுக்கும்போது நியூ ஹை கொடுக்குது. அதே போல் இந்த வேவ்க்கான கரெக்ஷன் கொடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு நியூ ஹை கொடுக்கும். மினிமம் எவ்வளோ தூரம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? இந்த இது வந்து 10 ருபி வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ 7.65 இருக்கு. ஓகே, இதை கரெக்ஷனில் கொடுத்தோம் அப்படின்னா இதனுடைய வேவ் எக்ஸ்டென்ஷன் வந்து குறைஞ்சபட்சம் 11 ருபீஸ் 65 பைசை வரைக்கும் வரும். இந்த சேனல் வைஸ் அப் ட்ரெண்ட் சேனல் வைஸ் போகும்போது செகண்ட் ஸ்டாக் வந்து இது. தேர்ட் ஸ்டாக் வந்து நம்ம பார்க்க போகிறது கார்போரண்டம் யூனிவர்ஸ். இதன்படியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் லாங் அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் சைட்வேஸ் மார்க்கெட் நடந்துட்டு இருக்கு பாருங்க. இது ஜஸ்ட் லைக் தட் நான் வந்து ட்ரெண்ட் லைன் அனாலிசிஸ் மட்டும் பண்ணல, ஒவ்வொரு இதுலேயும் வந்து நான் வேவ் அனாலிசிஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது GI1 மெத்தட் வேவ். ஓகே, இந்த GI1 மெத்தட் வேவ்ங்கிறது வந்து ஒரு ட்ரெண்ட் மார்க்கெட்டில் கிளியர் கரெக்ஷன் எங்கே நடக்கும், இந்த ட்ரெண்ட் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரெக்ஷன் இந்த இடத்துல வரைக்கும் நடக்கும். இப்போ அந்த கரெக்ஷன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இந்த இம்பல்ஸ் வேவ், அதாவது இது வந்து பி வேவ்னு சொல்லுவோம். இந்த இம்பல்ஸ் வேவ் வந்து 1180 வரைக்கும் இருக்கும். இந்த ஸ்டாக்கையும் நோட் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஸ்டாக் லிஸ்ட் ஆர் ஸ்டாக் வாட்ச் லிஸ்ட்டில் இதையும் வச்சு செக் பண்ணி பாருங்கள். தேர்டு வந்து கார்போரண்டம் யூனிவர்ஸ் அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் மகாநகர் கேஸ். மகாநகர் கேஸ் நான் வீக்லி சார்ட் வந்து எடுத்துருக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2018 இருந்து இந்த ஸ்டாக் வந்து கண்டினியூஸாக ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் தான் இருக்குது. சரி, குறைஞ்சபட்சம் வந்து டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரீஜன் ஹரிசாண்டல் லைன் வச்சுப்போம். 90% ஆஃப் த மார்க்கெட் இந்த ரீஜனில் ட்ரேட் ஆகுது. அண்ட் இதே பாட்டம் அவுட்டில் போட்டு பாருங்கள் இந்த ரீஜன், அதாவது இந்த இடத்துல கண்டினியூஸாக டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே போகுது. அதே நேரம் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 1200ங்கிறது ரெசிஸ்டன்ஸாகவும் பாட்டமில் வந்து 800 ஆர் 850ங்கிறது வந்து சப்போர்ட்டாகவும் இருக்குது. இது வந்து பெரிய ஒரு மூமெண்ட் இல்லை. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்க ஓவர் சோல்டு ஜோன் சொல்லுவோம். இதை டெக்னிக்கலாக இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான மார்க்கெட்டில் இப்படி தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். இந்த இடத்துல பாருங்கள் கண்டினியூஸாக 2 டைம் இங்கே ஒரு டைம் சப்போர்ட் எடுத்துருக்கு, இங்கே ஒரு டைம் சப்போர்ட் எடுத்துருக்கு, இந்த இடத்துல ஒரு டைம் சப்போர்ட் எடுத்துருக்கு. இப்போது ரைட்னும் அந்த சப்போர்ட்டில் தான் இருக்குது. ஸோ ஈவந்தோ இந்த மகாநகர் கேஸ் வந்து இந்த அட்லீஸ்ட் எக்ஸ்ட்ரீம் லெவலான 670 இந்த லெவல் வந்தால் கூட அக்யூமுலேட் பண்ணலாம் இந்த ஸ்டாக்கு. ஷார்ட் டேர்மில் இட் வில் கிவ் ரிட்டர்ன் டுவர்ட்ஸ் 1200 மினிமம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அட்வான்ஸ் வேவ் மெத்தட் வந்து பேட்ச் நெக்ஸ்ட்டு வெனஸ்டே வந்து ஸ்டார்ட் ஆகுது. நெக்ஸ்ட் பேட்ச்சு இது வந்து ஒரு லைவ் இன்ட்ராக்டிவ் கிளாஸாக இருக்கும். இந்த கிளாஸில் ஓன்லி 5 மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க, நியூ மெம்பர்ஸு. அதனால் கிளியராக புரியும்படியும் கேட்கலாம். விருப்பம் உள்ளவங்க என்ரோல் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.